Hi, hello guys, welcome to Peter Vlogs Tamil. Now, Peter Pulsar. In this video, we will talk about the Pulsar 220F bike. First, we have engine guard. We have to cut the engine oil. இப்ப ரைட் சைடு கழட்டிடலாம் மேல ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அதையும் கழட்டிடலாம் அதுக்கு அப்புறம் கீழ ஒன்னு இருக்கும் எல்லாமே ফুল டைட் வெச்சனால எல்லாமே டைட்டா இருக்கு சம டைட்டா இருக்குது இப்ப இத கழட்டிடலாம் இப்ப கார்டு கழட்டியாச்சு சும்மா செப்பரேட்டா தான் அப்படியே வச்சிருக்கேன் இது கீழ பாத்தீங்கன்னா ஒரு போல்ட் இருக்கும் இந்த போல்ட் தான் நம்ம இப்ப கழட்ட போறோம் அது எந்த டூல் பாத்தீங்கன்னா இந்த டூல் வெச்சு தான் நம்ம இப்ப இத கழட்ட போறோம் இது வந்து 14 mm பிட்னுவாங்க இத இப்படி கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வெச்சு நம்ம மாட்டலாம் இப்படி கழட்டிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கீழ ஒரு இந்த மாதிரி ஒரு டப்பாவோ இல்ல பாத்திரம் மாதிரி வெச்சுக்கலாம் சப்போஸ் போல்ட் கழட்டும் போது ஆயில் வந்து கொட்டிரும் நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கூட ஆயில் போல்ட் எடுத்துறலாம் போன முறை நம்ம வீடியோல பாக்கும்போது கூட இதே டூல்ஸ் வெச்சு தான் நம்ம வந்து இன்ஜின் ஆயில் மாத்துனோம் கழட்டியாச்சு DTS oil விட மோட்டுல் oil வந்து செம சூப்பரா இருக்கும் செமி சிந்தெடிக் oil வேற கொஞ்சம் பெஸ்ட் oil அதுதான் oil கொட்டிச்சு பா எவ்வளவு கருப்பாக்குதுன்னு பாருங்க கொஞ்சம் அதிக கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் அத ரொம்ப கருப்பா இருக்கு இந்த ஸ்க்ரூ இந்த போல்டையும் இப்ப கொஞ்சம் நம்ம தடச்சிரலாம் ஃபுல்லா oil இருக்கு அதிக கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் அதனால தான் ரொம்ப கருப்பா இருக்கு டார்க் பிளாக்கா இருக்கு பாத்தீங்கனாலே தெரியும் இப்போ வந்து நான் கொஞ்சம் வெளியில போறதால தான் அர்ஜென்ட்டா வந்து ஆயில் அப்ப மாத்துறேன் ஆயில் மாத்துறதே கொஞ்சம் டிஃபரண்டா வேற மெத்தட்ல நம்ம பண்ணலாம் பாக்கெட் ஆயில ஊத்தி ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்து அதுக்கு அப்புறம் நம்ம புது ஆயில் மாத்தலாம் இப்போ நம்ம இந்த மோட்டுல் ஆயில் மாத்திடலாம் இந்த சைடு பாத்தீங்கனா அளவு இருக்கும் இது 1200 னு இப்ப இத நம்ம கழட்டிடலாம் கழட்டிட்டு நம்ம இத இன்ஜின் ஆயில ஊத்திடலாம் இன்ஜின் ஆயில் கேன் குள்ளலாம் கூப்பன் கோட் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க அதான் மேக்ஸिमम வரது ரேர் தான் இதுல இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது வந்து 1.15 லிட்டர் 1.15 லிட்டர் இது ஒரு 1.20 க்கு 50 ml கம்மியா இருக்கும் ஆனா இத நம்ம தாராளமா ஊத்தி யூஸ் பண்ணிக்கலாம் மோட்டுல் வந்து பல்சர் 220 க்கு பெஸ்ட் ஆயில் ஆயில் எல்லாமே வழிஞ்சிருச்சு இப்போ நம்ம போல்ட் போட்டு டைட் பண்ணிடலாம் இந்த போல்ட் வந்து எப்பவுமே ফুল டைட்லாம் பண்ண கூடாது ஏனா அலுமினியம் கிராக் ஆயிடும் ஒரு ஆவரேஜான டைட் வெச்சாலே போதும் ফুল டைட் வைக்கவேனா ஓகே இந்த டைட் ஓகே ஓகே போல்ட் டைட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த சைடு இருக்கிற கேப் கழட்டி இன்ஜின் ஆயில் அதுள்ள ஊத்திடலாம் கட்டிங் லிட் வெச்சு இந்த ஒரு கேப் இருக்கும் இன்ஜின் ஆயில் மேல ஒரு கேப் இத கழட்டி நம்ம இப்போ இத மாட்டிடலாம்
இன்ஜின் ஆயில் ஊற்றுறதுக்கெலாம் ஒரு பைப்பு மாதிரி ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் விற்பாங்க. அது நீங்கள் வாங்கியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து புனல் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். புனல் வச்சு இதில் நம்ம ஊற்றினா கீழே ஊற்றாமல் இருக்கும். இன்ஜின் ஆயில் எது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேஸ்ட்ரால் தான், செகண்டு ஷெல்லு, மூணாவது வந்து மோட்டியூலு. நம்ம இப்போ தேர்ட் பிளேஸில் இருக்கிற மோட்டியூலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா திக்னஸாக இருக்குது, நல்லா செமி சிந்தட்டிக் ஆயில், 20W50, நல்ல பெஸ்ட்டான ஆயில் தான். பல்சர் 220க்கு மோட்டியூல் ஆயில் வந்து பெஸ்ட்டு. எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. இந்த இடம்லாம் கொஞ்சம் ஆயில் கொட்டியிருக்கு, இந்த இடத்தெல்லாம் ஒரு துணி வச்சு தொடச்சிடலாம். தொடச்சிட்டு இப்போ நம்ம இந்த கேப் மாட்டிடலாம். இது வந்து ஆயிலோட அளவு, இந்த இடத்துல நம்ம ஆயிலோட லெவல் பார்க்கலாம். இப்போ கேப்பு போட்டு நம்ம இதை டைட் பண்ணிடலாம். கட்டிங் பிளேடு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதை நம்ம இப்போ டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வண்டியை சும்மா ஆன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து 22,400 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டேன். ஓகே, இப்போது ரவுண்டு மாதிரி ஓட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப் டூவை ரீசெட் பண்ணிடுறேன். நான் எப்போவுமே காலையில் வண்டி எடுத்தேன்னா ட்ரிப் டூவை ரீசெட் பண்ணிட்டு தான் ஓட்டுவேன். ஸ்டார்ட் பண்ணி சும்மா ஒரு ரைடு போய் பார்க்கலாம். எக்ஸாஸ்ட்டு டிஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி இருக்குது. வாங்க இப்போ நம்ம இறங்கி எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டாக த்ராட்டில் கொடுத்து பார்க்குறேன், எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுங்கள். எக்ஸாஸ்ட் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பெட்ரோல் டேங்கில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இந்த வாட்டர் பைப்பு ஏர் பைப்புன்னு ஒரு ரெண்டு பைப் இருக்கும், அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அது என்ன, நான் இப்போ டேங்க் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ரு தண்ணி உள்ளே போச்சுன்னா இது வழியே இறங்கிடும். இது ஏர் போகிற லைனு. இதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோல் டேங்க் வந்து நசுங்கிருக்கும், அதை நம்ம ரெடி பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்ரு பைப்பும் ஏர் பைப்பும் மாற்றி கனெக்ஷன் கொடுத்துட்டதால் வாட்ரு வந்து இறங்கலை. இப்போ அது இப்போ சரி பண்ணியாச்சு. வாட்ரு பைப்புக்கு ஏர் பைப்பை கனெக்ஷன் கொடுத்துட்டேன், ஏர் கனெக்ஷன் பைப்புக்கு வாட்ரு பைப்பை லைன் கொடுத்துட்டேன். மாற்றி மாற்றி கொடுத்ததால் ஏர் இறங்கியிருக்கு, ஆனால் வாட்ரு மட்டும் பெட்ரோல் கேன்லேருந்து போகல, பெட்ரோல் டேங்க்லேருந்து. அதுக்கப்புறம் அது வந்து சரி பண்ணியாச்சு. அதே ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணி என்னால் முடிஞ்சால் நான் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் ஆயில் மாற்றும் போது பேக்கெட் ஆயில் போட்டு 2 கிலோமீட்டர் ஓட்டி இன்ஜின் ஆயில் மாற்றுறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.